இல்லாமல்ல சிவபரம்பரலின் திருவருட்கரணையினால் இன்று எனக்கு என செயல் அப்படின்ற தலைப்பில் தாய்மான சுவாமிகள் பாடல் பார்க்குறோம். எனக்கு என செயல் வேறு இல்லை, யாவும் இங்கு ஒரு நிந்தனக்கு என தகும், உடல் பொருள் ஆவியும் தந்தேன், மனத்தகத்து உள அழுக்கெல்லாம் மாற்றி என்கிறான் நீ, நினைத்தது எப்படி அப்படி அருளுதல் நீதம். அதாவது நீதம் அப்படின்னா நீதி, நீ எனக்கு அருள் செய்வது நீதி. என்ன செய்யணும் அப்படின்னா, என் கடன் பணி செய்து கிடப்பதில் தன் கடன் அடியேனையும் தாங்குதல். உனக்கு நீதி எதுன்னா, என்ன மாதிரி பிள்ளைங்களை தாங்கி பிடிக்க தான் உனக்கு நீதியாக இருக்கணும். நான் தவறுவது எனக்கு இயல்பு, அதாவது நன்றியை செய்யணும் தீதையை செய்யணும் நான் வந்து உனக்கு அடிமை. நான் நல்லது தான் செய்வேன் கெட்டது தான் செய்வேன் என்னால் சொல்ல முடியலை, இது மனித இயல்பு. ஆனால் என்னை ஏன்று கொண்டு ஆட்கொள்ள வேண்டியது உன்னுடைய கருமை கடன், உன்னுடைய கடன் அப்படிங்கிறதுனால, நினைத்தது எப்படி அப்படி அருளுதல் நீதம். அப்போ நான் எப்படி இருக்கு, எதனால் எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா, மனத்தகத்து உள அழுக்கெல்லாம் எனக்குள்ளே இருக்குது, அதனால் நான் வந்து இப்படியெல்லாம் தப்பு தப்பாக எதனால் செய்கிறேன், உன்னுடைய அருள் வல்லபத்தை என்னால் புரிஞ்சு கொள்ள முடியலை, எனக்கு இது மாதிரி ஒரு துன்பு வந்துடுச்சு. உன்னுடைய கடன் என்ன, மனத்தகத்து உள அழுக்கெல்லாம் மாற்றி, எங்கிட்ட மனத்தகத்து அழுக்கு இருக்குது இல்லைன்னு இல்லை, அதை மாற்றி அமைக்கணும். அப்போ இது வந்து வஞ்சப்புலன்கள் நமக்கு வஞ்சனை செய்வது இயல்பு. மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்சப்புலன் ஐந்தின் வழியடைத்து அமுதே, ஒரு நின்று என்னுள் எழுபு அரஞ்சோதி. எனக்கு வந்து வஞ்சப்புலன்கள் இருக்குது, அந்த வஞ்சப்புலன்கள் வந்து என்னை எப்போ வஞ்சிக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. மலம் சோறும் ஒன்பது வாயிற்குடிலை மலங்கள் புலன் ஐந்தும் வஞ்சனையை செய்ய அப்படிங்கிற புலன்கள் அஞ்சும் எனக்கு வஞ்சனை தான் செய்யுது. ஏன்னா வேற என்ன, வஞ்சனை செய்யாமல் இருக்கணும். நான் காலையில் எழுந்திரிச்ச உடனே நான் வந்து உன்னுடைய அடிமை, உனக்கான செயல்துறை வழிமுறைகளை செய்யணும்னு தான் வேண்டுதேன், எனக்கு அது நடக்க மாட்டேங்குது. அப்போ நீ தான் என்னுடைய நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் அருட்புணலால் துடைக்க வேண்டும், அதனால் மனத்தகத்தோட அழுக்கெல்லாம் மாற்றி எம்பிரான் நீ, நினைத்தது எப்படி அப்படி அருள்தல் நீதம். நாங்கன்னா தப்பு தப்பாக நினைப்போம், நீ எப்படி நினைப்பேன், எது எது அருளோ எது கருணையோ எது நீதியோ எதை அடைந்தால் இந்த குழந்தை நிம்மதியாக இருக்குமோ அதை செய்கிற தானே தாயோடைய இயல்பாக இருக்க முடியும். குறை வந்து என்னுடைய இயல்பு, தாயினுடைய இயல்பு கருணை. அதனால் நீ எப்படி கருணையே வடிவாக இருந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும். எனக்கென செயல் வேறு இல்லை, யாவும் இங்கு ஒரு நிந்தனுக்கு உளத்தகும், உடல் பொருள் ஆவியும் தந்தேன். சரிப்பா, நான் எல்லாம் செஞ்சுருந்தேன், நீ என்ன செய்வேன், உடலும் பொருளும் ஆவியும் நான் என் வசமாக வச்சுக்கிட்டேன்னாத்தான் அது என் போக்கில் சிந்திக்கும், என் போக்கில் எண்ணிக்கிட்டே இருக்கும், இது இயல்பு. அப்போ என்னுடைய உடல் பொருள் ஆவியெல்லாம் நான் ஒம்போக்கில் கொடுத்துட்டேன்னா, உன்னுடைய சரணம் அப்படின்னு சொல்லி அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடமை எல்லாமும் கொண்டே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டு அது மாதிரி நான் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீ வந்து உன்னுடைய மனதுக்குள்ளே என்ன நினைக்கியோ அப்படி என்ன நீ ஆக்கிக்கிடணும். என்னுடைய நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நீ அருப்புணலால் துடைக்க வேண்டும், எனக்கு என செயல் வச்சுக்கக்கூடாது. அப்போ நான் ஒரு சங்கல்பம் பண்ணி இன்றைக்கி இதை செய்து காமிச்சிருவேன் நான் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கக்கூடாது. எனக்கென செயல் வேறு ஒன்று இல்லை, என்ன செயல் செய்தேனோ அது உன் செயலாக இருக்கணும், என்ன சிந்திக்கிறனோ அது உன்னுடைய சிந்தனையாக இருக்கணும், அது மாதிரி நீ வந்து என்னை ஏன்று கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னார். உளவறிந்து எல்லாம் நின் செய்யலாம் என உணர்ந்தோர்க்கு அளவில் ஆனந்தம் அளித்தனே, அறிவிலா புண்மை களவு நாயினேற்கு இவ்வனம் அமைத்தனே, கருத்து தளரும் தன்மை இங்கு ஆறுடு புகழ்வேன் தக்கோய். உளவறிந்து எல்லாம் நின் செய்யலாம் என உணர்ந்தோர்க்கு அளவில் ஆனந்தம் அளித்தனே. நீ எப்படிப்பட்டவன் அப்படின்னா, யாரெல்லாம் உளவறிந்து உண்மையை உள்ளபடி உள்ளவதனம் அறிந்து, நீ அட்டாங்க யோகத்தின் மூலமாக அடையணுமா, அல்லது ஞானபக்தி வைராக்கியத்தின் மூலமாக அடையணுமா, அல்லது ஜீவகாருண்ய பணி மூலமாக அடையணுமா, எதன் மூலமாக? என்னுடைய உடலும் என்னுடைய உயிரும் என்னுடைய உணர்வும் நான் எதுக்கு பிறந்திருக்கிறோன்னு எனக்கு தெரியல. அந்த நுண்மையை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு ஆவி உடல் பொருளை உண்பால் கொடுத்துட்டு நான் வந்து அட்டாங்க யோகத்துக்கு எனக்கு தகுதி இருந்தால் அதை கற்றுக்கொடு, அல்லது அதுக்கு மேலே ஏதாவது ஒரு தகுதி இருந்தால் அதை கற்றுக்கொடு, இல்லை நான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா இதை கற்றுக்கொடு, ஏதேனும் ஒரு வகையில் நீ எனக்கு ஒரு உதவி செய்து உளவறிந்து எல்லாம் நின் செய்யலாம் என உணர்ந்தோர்க்கு அளவில் ஆனந்தம் அளித்தேன். இது மாதிரி உன்னை சரணடைந்த அன்பர்களுக்கு உளவறிந்து எது மூலமாக நான் உன்னை அடையணும்னு நீ திருக்கரனை வச்சிருக்கியோ அதை எனக்கு பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி, உளவறிந்து எல்லாம் நின் செய்யலாம் என உணர்ந்தோர்க்கு அளவில் ஆனந்தம் அளித்தேன், அளவு கடந்த ஆனந்தம் நீ அளிச்சப்பா, அறிவிலா புண்மை களவு நாயினேற்கு இவ்வனம் அமைத்தேன். ஆனால் எனக்கு வந்து களவு நாயினேற்கு, நான் வந்து என்னை என்ன செய்திருக்கேன் அப்படின்னா, வேறு களவு நாயினேன்னா
நாய் என்ன பண்ணும்? தன்னுடைய தலைவனுக்கு எந்த கருணையை, எந்த எந்த வேடத்தில் தலைவன் வந்தானாலும் அந்த வேடத்தில் தலைவன் வந்திருக்கான்னு நாய் கண்டுக்கணும். அது மட்டுமில்லை, தனக்கு சாப்பாடு போட்டவங்க அவங்க ஒரு பிஸ்கட் தான் போட்டாங்க, ஒரு நேரம் தான் போட்டாங்கன்னு அது நினைக்கிறதில்லை. அந்த ஒரு நேரம் போட்ட பிஸ்கட்டையே ஒரு ஆண்டானாலும் பல ஆண்டானாலும் அதை நினச்சிட்டு அவங்கள அவங்க இருக்க இடத்துக்கு ஓடும். அது நாயுடைய தன்மை. இப்போ தன் தலைவனையும் கண்டுகொள்ளும் நாயே ஒரு நாள் ஒரு உணவு அடைச்சா கூட அவங்களுக்கு வாலாட்டிட்டு போய் நிற்கும், அவங்களுக்கு ஒரு நன்றியை செலுத்தும். ஆனால் நான் களவு நாய், உங்ககிட்டருந்து இத்தனை கருவிகளை வாங்கியிருக்கிறேன், இத்தனை கரணங்களை வாங்கியிருக்கிறேன், அதன் மூலமாக உண்டு உடுத்தி அனுபவித்து எல்லாம் ஐம்புலன்கள் ஆறவும் நான் உன்னை அனுபவிச்சிருக்கிறேன். அது புலனின்பமாக இருக்கட்டும், அருளின்பமாக இருக்கட்டும், அதை பெற்றுக்கொண்டு நான் முழுமையாக உன்னை அனுபவிச்சிருக்கிறேன். ஆனால் நன்றி இல்லை பத்தியா எனக்கு. இந்த நாய் தன் தலைவனுக்கு எவ்வளோ விசுவாசமாக நடந்துக்கிறது. அப்போ நல்ல நாய் விசுவாசமாக தலைவனுக்கு நடந்துக்கிறது, களவு நாய் என்ன செய்யும்? விசுவாசமாக நடக்காது. அப்போ நான் களவு நாயினேன், என்னுடைய தலைவனுக்கு விசுவாசமாக நடக்கலை. இத்தனை புலன்களுக்கும் பொறிகளுக்கும் உணவமைத்து தனுகரண புவன போக்கியங்களை எல்லாம் கொடுத்து என்னை அனுபவித்து வரச் செய்த அந்த பேரண்ட நாயகனுக்கு நான் எந்த வகையிலும் நான் வந்து நன்றியோடு நடந்து கொள்ளலை. அதனால் உளவறிந்து எலாம் நென் செய்யலாம் என உணர்ந்தோர் களவில் ஆனந்தம் அளித்தனை அறிவிலா புண்மை களவு நாயினர். நான் புண்மையுடையவன், என்கிட்ட பெருந்தன்மை கிடையாது. எப்போ பார்த்தானாலும் எதில் பார்த்தானாலும் ஒரு சின்னத்தனம் தான் இருக்குது. அறிவிலா புண்மை களவு நாயினருக்கு இவ்வனம் அமைத்தன. எனக்கு மட்டும் ஐயா இப்படி மாதிரி அமைச்சிட்டேன். மீதி எல்லாருக்கும் உளவு அறிந்த அன்பர்களுக்கெல்லாம் அளவிலாம் ஆனந்தம் அளித்து உன்னுடைய பூரணமான அனுபவத்தை நீ கொடுத்ததானே, எனக்கு மட்டும் ஏன் கொடுக்கல? களவு நாயினருக்கு இவ்வளம் அமைத்தனேன். கருத்து தளரும் தன்மை இங்கு ஆறோடு புகழ்வேன் தக்கம். நான் உன்னை அடிய வேண்டும், உன்னை உணர வேண்டும், உன்னுடைய அருள் அன்பத்தில் தோய வேண்டும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்ன பொறிகள் வஞ்சிக்குது, புலன்கள் வஞ்சிக்குது. இப்போ இதை போய் நான் இப்படி வேஷபூஷணம் போட்டுட்டு எம்பெருமானுக்காண்டி நான் வாழ்கிறேன் ஒரு வாழ்க்கைன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போய் யாருக்கையாவது போய் என் புலன்கள் என்னை இது மாதிரி வஞ்சிச்சுது, என்னுடைய பொறிகள் இது மாதிரி வஞ்சிக்குது அப்படின்னு நான் போய் சொன்னேன்னா எனக்கு தான் அது பெருமையா, அல்லது உனக்கு தான் அது பெருமையா? நீயே சொல்ல, இனி ஆட்கொண்ட உனக்கும் அது பெருமை இல்லை, உனக்கு அகப்பட்ட எனக்கு அது பெருமை இல்லை. நான் உனக்காக வாழணும் தான் நினைக்கிறேன், என் பொறிகளும் புலன்களும் வஞ்சிக்குது, நான் என்ன பண்ணட்டும்? அதனால் தான் கருத்து தளரும் தன்மை இங்கு ஆறோடு புகழ்வேன் தக்கோ. என்னுடைய மனம் உடல் உயிர் ஆகிய எல்லாமே தளர்ந்து அருள் அனுபவம் கிடைக்கல பாருங்கள். அப்போனா என்ன இகத்துக்கு நம்ம ஒன்றுமே பெறாமல் பரத்திலையும் நம்ம ஒன்றுமே பெறாமல் போயிடுவோமோ அப்படின்னு மனம் நினைக்கும் போது என்னுடைய கருத்து தளர்கின்றது. ஐயா நீ தான் எனக்கு கருணை பண்ண வேண்டும் அப்படிங்கிறார். என்னைத்தான் இன்ன வண்ணம் என்று அறிகிலா ஏழை தன்னை, தான் அறிந்திட அருள்புரிவியேல் தக்கோய், பின்னைத்தான் என்றன் அருள் பெற்ற மாதவ பெரியோர், நின்னைத்தான் நிகரார் என வாழ்த்துவர் நெறியார். என்னைத்தான் இன்ன வண்ணம் என்று அறிகிலா ஏழை. இப்போ என்ன என்ன இதில் என்னமா இருக்குது? என்னைத்தான் இன்னும் நம்ம உடம்பை பார்க்கணுன்னா ரெண்டு நிலக்கண்ணாடி வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பக்கம் ஃப்ரண்ட் போர்ஷனை பார்த்துக்கலாம், ஒரு பக்கம் பேக் போர்ஷனை பார்த்துக்கலாம். சைடில் நின்று கூட அதை அப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா, இல்லாட்டி நாலு பக்கம் வச்சோன்னா எல்லாத்துலேயும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ நம்ம பார்த்துக்கலாம் தானே. இப்போ என்னைத்தான் அறியாதானா நம்ம என்ன அறிய முடியும்? நம்ம உடல் நம்ம பார்க்கணும்னா நாலு கண்ணாடி வச்சு பார்த்தா போச்சு, அப்புறம் எதுக்கு இது பண்ணணும்? இல்லைப்பா அப்படி நீ நினைக்காத. ஒரு கண்ணாடியை கொண்டு உன்னுடைய உனக்கு உள்ள முகத்தையே உன்னைத்தான் அறியலை அப்படின்னு சொன்னால், இந்த உடல் ஒன் வசமானது, இதில் உன் முகம் பார்க்கணும்னா இன்னொரு கண்ணாடி தேவைப்படுது, உன்னுடைய பிடரிக்கண்ணை பார்க்கணுன்னா இன்னொரு கண்ணாடி தேவைப்படுது. இந்த உடலை பார்க்குறதுக்கே உன் வசமான உடலை பார்க்கறதுக்கே இது மாதிரி இருக்குது. உயிர் யார் வசம் இருக்குது? அதில் ஓடக்கூடிய உணர்வு யார் வசம் இருக்குது? அதனுடைய நுட்பங்கள் யார் வசம் இருக்குது? இதையெல்லாம் நீ உணர வேண்டாமா தங்கம்? அப்போ நீ வந்து உன்னுடைய உடலை பார்க்கறதுக்கு ரெண்டு கண்ணாடி தேவைப்படுது, அது குருவருளும் திருவருளும் ஆகிய இரண்டு கண்ணாடியை நீ பெற்றுக்கொண்டு உன்னுடைய உயிர் நாடி எங்கே உள்ளது, உன்னுடைய உணர்வு நாடி எங்கே உள்ளது அப்படிங்கிறத நீ ஆராய்ச்சி பண்ண வேண்டாமா கண்ணு? நீ இந்த உடல் கிடச்சி எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறீ. உனக்கு என்ன தெரிஞ்சிச்சு? எல்லாம் வர என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதி அப்படிங்கிறார். நலம் எது? நம்ம இழப்பது தான் நலம். நம்மளுடைய எல்லாரும் எல்லா நாட்டு தத்துவங்களும் எல்லாம் வந்து என்ன போதிச்சுது அப்படின்னா, எதையும் பெற்றுக்கொள்வது. அதாவது ஒரு ஊரில் இருந்து எல்லாரும் வந்து பாராட்டுவாங்க, இவன் இதை கண்டுபிடிச்சிருக்கிறான், இந்த விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சிருக்கிறான், இதை கண்டுபிடிச்சிருக்கிறான், அதை கண்டுபிடிச்சிருக்கான் அப்படின்னு. இப்போ சர்சிவி ராமனாக இருக்கட்டும், நான் நம்மளுடைய இந்த தாவரங்களுக்கெல்லாம் உயிர் உண்டு என்ற ஜெகதீச சந்திரபோஸ் அவங்களா இருக்கட்டும்,
ஆன்மீகத்தோடு கூடிய ஒரு உணர்வை, ஒரு செடிக்கு உயிர் உண்டு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சதை அவர் பரமஹம்ச யோகானந்தரை கூட்டிகிட்டு போய் அவருடைய டெஸ்ட் அந்த லேபரேட்டரிக்கு கூட்டிகிட்டு போகிறார், பரிசோதனை சாலைக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு தண்டு எவ்வளவு வளருது அப்படின்னு அவர் முன்னால் லேபில் வச்சு காமிக்கிறார். அந்த உயிர் வளர்ச்சியை ஆன்ம வளர்ச்சியோடு நீங்கள் எவ்வாறு ஒப்பிட்டு பார்க்க முடியும்னு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறார். நம்மளுடைய கடலும் வானமும் நீளம்னு சொன்னவர் அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய இறை தத்துவத்தையும் சேர்த்து சேர்த்து சொல்கிறாங்க. அப்போ எல்லாம் கண்டுபிடிச்சவங்க மெய்ஞானிகள் அப்படின்னு எல்லா நாடும் பாராட்டும் போது, எல்லாம் கண்டுபிடிச்ச விஞ்ஞானிகள், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சவன் விஞ்ஞானி, அவன் இதை மார்க்கோனி இதை கண்டுபிடிச்சான், தந்தி இல்லா கம்பியை கண்டுபிடிச்சாங்க, அதை கண்டுபிடிச்சாங்க, இதை கண்டுபிடிச்சாங்க, ரைட் சகோதரர்கள் ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சாங்க, எல்லாம் சரி, எல்லாம் ரைட்டு தான், அவங்கெல்லாம் அதை கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அதனோடு உயிரின் ஆற்றல், உடலின் ஆற்றல், உணர்வின் ஆற்றல், பேரண்ட நாயகனோடு இணைக்கும் ஆற்றல், அதை பெற்றுக்கொண்ட உடல் உயிர் உணர்வு அனுபவிக்கும் ஆற்றல், இத்தனையும் விளக்குவதுதான் நலம். நீங்கள் எத்தனை கண்டுபிடிச்சு சொன்னாலும், விஞ்ஞானபூர்வமாக மெய்ஞானபூர்வமாக என்ன கண்டுபிடிச்சு சொன்னாலும், யான் எனது அற்றபோது அத்தனையும் தீர திறந்தார் பாருங்கள் பட்டினத்தார். எத்தனை செல்வாக்கு வச்சுருக்கும் போது அவர் பெயர் என்ன புகழ் என்ன எதுவும் தெரியல, எல்லாத்தையும் தீர திறந்தார். அவர் பெயர் பட்டினத்தார்னு இன்னைய வரைக்கும் பாராட்டுறோம். அது மட்டும் இல்லை, அவர் தீர திறந்தார், அவரை மாதிரி தீர திறந்த அடியவர்கள் கூட பாராட்டுத்தாங்க. அந்தளவுக்கு கோடீஸ்வரர் லாட்டி கூட தாய்மான சுவாமிகள் மிக முக்கியமான அரசு பதவியில் இருந்தார். அவர் சொல்லார், பட்டினத்து பிள்ளையை போல் துறக்கை அரிது அரிது அப்படிங்கிறார். பட்டினத்து பிள்ளையார மாதிரி நம்மளால் துறக்க முடியுமாயா? எத்தனை செல்வத்தை ஒரு துச்சம், அது நம்ம நாட்டில் ஒரு மெய்ஞானம். அது எல்லாம் இழந்த நலம், பொருள் இல்லை, பொண்ணல்ல, நான் எனது அப்படிங்கக்கூடியது. உள்ளூருக்குள்ளே போய் பிச்சை ஏற்று உண்றார் பாருங்கள். அப்போ நான் என்னை அறிவதற்கு எனக்குள்ளே இருக்கக்கூடிய நான் எது, எனது எது, அதை எப்படி தூக்கி தூரப்போடுறது, அதை அறிஞ்சுக்கிட்டு விஞ்ஞானத்தை அறிந்த எல்லாரும், நம்ம நாட்டில் பிறந்த விஞ்ஞானிகள் எல்லாருமே மெய்ஞான கலப்போடு தான் வந்தாங்க. இப்போ அப்துல் கலாம் வந்து பெரிய லாஞ்சர் பண்ணார். ஒவ்வொரு தடவையும் அவர் லான்ச் பண்ணக்கூடிய பெரிய விண்கலத்துக்கு அவருடைய உள்ளுணர்வோடு கூட இறையாற்றலும் கூட தான் இருந்தது. அவர் கூட பயணித்த அத்தனை விஞ்ஞானிகளும் அது மாதிரி தான். இன்னைய வரைக்கும் இந்த பிருத்திவி ஏவுகணை அப்படின்னு சொல்லி ஒரு ஏவுகணை நம்ம இதில் விட்டுருக்குறாங்க, பிருத்திவி ஏவுகணை. அதனுடைய அந்த ஏவுகணையினுடைய நுட்பமே தனியானது. ஒரு போகிற போக்கில் நீங்கள் வந்து நம்மளுடைய நாட்டினுடைய எல்லா நிலைகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ஒரு வகைக்கு நல்லது. நாட்டு நம்ம நாடு எப்படிப்பட்ட நாடு, எந்த தன்மையில் இந்த நாட்டுக்கு இதெல்லாம் கிடைச்சிது அப்படிங்கக்கூடிய பிருத்திவிராஜன் அப்படிங்கக்கூடிய சம்யுக்த பிருத்திவிராஜன் நீங்கள் சின்ன வயசில் எங்களுக்கு பாடத்தில் இருந்துச்சு, உங்களுக்கெல்லாம் இருந்ததா என்னன்னு தெரியல. சம்யுக்த பிருத்திவிராஜன் அப்படின்னு இவன் மிகப்பெரிய தேசப்பற்று மிக்க ஒரு ராஜன், பிருத்திவிராஜன் அப்படிங்கக்கூடியவன். எப்போவுமே நம்ம நெல் முளைக்கும் போது களை முளைக்கும். நம்ம இந்தியாவை பொறுத்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற எல்லா நாட்டிலையும் விஞ்ஞானிகள் உண்டு, அறிஞர்கள் உண்டு, தத்துவ ஞானிகள் உண்டு, விளக்கம் பெற்றவர்கள் உண்டு, திருடர்கள் உண்டு, குருடர்கள் உண்டு, எல்லா யோகிகள் உண்டு, எல்லா நாட்டிலையும் எல்லாம் உண்டு. ஆனால் தேசத்துறகிகள் மற்ற நாட்டில் கிடையவே கிடையாது. நம்ம நாட்டில் அது ரொம்ப உண்டு. தேசத்தின் பேராண்மைக்கு இழுக்கு செய்யக்கூடியவங்க ரொம்ப உண்டு. அது எப்போ காலங்காலமாகவே இருந்திருக்கு. பிருத்திவிராஜன் பெரிய வீரன், அவனை வெல்வதற்கு யாராலும் முடியாது. அது மாதிரி இருக்கும்போது கோரி முகமதுன்னு ஒரு அரசன் வந்து பிருத்திவிராஜனை எதிர்த்து வந்தான். அப்படி அவன் வரும்போது பிருத்திவிராஜனால் ஓட்டம் காணப்பட்டு அவன் படைபலத்தாலும் அவனுடைய ஆன்ம பலம், இதுக்கெல்லாம் காரணம் வந்து எல்லா வென்ற அரசர்களுக்கெல்லாம் வந்து ஆன்ம பலம் அதிகமாக இருந்துச்சு. அந்த தனக்கும் இறைக்கும் உள்ளான தொடர்பை நெருக்கமாக வச்சுக்கிட்டாங்க. பிருத்திவிராஜன் அது மாதிரி வளர்க்கப்பட்டவன். அப்போ மாதிரி அவன் வந்து அந்த அவனுடைய ஆன்ம பலத்தினால அவன் போயிட்டான். உடனே அவன் வந்து போனவனுக்கு அவனுக்கு அவனை கொன்னிருக்கவே செய்யலாம். அவன் சொன்னான், ஒரு உயிரை கொல்வது மிகப்பெரும் பாவம். அவன் ஏற்கனவே அவமானத்தை சந்திச்சிட்டான். அவனை அப்படியே விட்டுறத தான் பரவாயில்லன்னு சொன்னவனே அவன் போயிட்டான். போன பிறகு ஆப்கனில் போய் பதுங்கியிருந்து அதுக்கப்புறம் அவனுடைய நட்பு சுற்றத்தெல்லாம் கட்டிக்கிட்டு இவனுடைய சொந்த சித்தப்பாவை கைக்குள்ளே போட்டுட்டு அந்த சித்தப்பா மூலமாக இவனை வஞ்சனை பண்ணி அடுத்த தடை வரும்போது இவனை சிறைப்பிடிச்சிட்டான். கோரிமுகன் பிடிச்சவன் சும்மா இருக்கல பாருங்க. அவங்களுடைய அதாவது அவன் இவனை ஜெயித்தான், நீ போய் உன் நாட்டை போய் ஆளுடா போடான்னு அனுப்பிச்சிட்டான். அவன் வந்து இவன் நாட்டை வந்து பிடிச்சான். இவனை அவனுடைய வீரத்தை காய்ச்சி பிடிக்கலை, வஞ்சனை மூலமாக பிடிச்சான். பிடிச்ச போது கண்ணு ரெண்டி தோண்டிட்டான் பிருத்திவிராஜன். இன்றைக்கும் அவனுடைய சமாதி வந்து ஆப்கனில் இருக்குது. அந்த சமாதியில் தினமும் ஒரு
ஒருத்தங்க, அது யாரையும் நம்ம சொல்ல வேண்டாம், அது தினமும் போய் ரெண்டு மிதி மிதித்தா தான் அவங்களுக்கு திருப்தியாகும். அவங்க தினமும் அதை இன்னும் வரைக்கும் மிதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து இவர் ஏஎம் ராஜகோபால் அப்படின்னு ஒரு பெரியவர் ஒரு ஆன்மீக ஜோதிடம்னு ஏதோ ஒன்று எழுதினார், ஜோதி விகடன் ஜோதிடம்னு நினைக்கிறேன், அது மாதிரி ஒரு புஸ்தகம் பட்டார் நான் இப்போ அதனுடைய குமுதம் விகடன் குமுதம் ஜோதிடம்னு ஒரு புஸ்தகம் பட்டார். அதில் இதை பற்றி விரிவாக எழுதியிருக்கிறாரு. முன்னால் ஒரு பத்து பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கும் அதை எழுதியிருக்கிறாரு. அப்போ வந்து இவன் அந்த அந்த கோரி முகமது ஜெயிச்சுட்டு போனானா, போனவன் தினமும் அவனுடைய அரசவைக்கு இவனை கொண்டுட்டு வர வேண்டியது, பிரியவராஜனை கொண்டு வர வேண்டிச்சு, அவனை சித்திரவதைப்படுத்தி எல்லாரும் அவங்க கூடி இருந்து சிரிக்க வேண்டியது, அதுக்கப்புறம் அவனை அனுப்பிச்சு வைக்க வேண்டியது. ஒரு நாள் வந்து யாரோ இவன்கிட்ட சொல்லியிருக்காங்க, இவன் சாதாரண ஆள் நீங்கள் நினைக்காதீங்க, இவனுடைய வீரம் ரொம்ப ரொம்ப அதீதமான வீரமுடையவன், இவன் வந்து எங்கே குரல் வருதோ அத்தனை குரலையும் ஒரு தசாவதானி மாதிரி எங்கெல்லாம் திசை திரும்புதோ அங்கேயெல்லாம் முன் பின் பக்கவாட்டு எந்த பக்கம் இருந்தனாலும் அவனால் அம்பு செலுத்தி இருக்கவங்களெல்லாம் அவன் துவம்சம் பண்ண முடியும். அப்படிப்பட்ட வீரன், குரல் வரக்கூடிய திசையை நோக்கி இதனால் எல்லாம் செய்ய முடியும்னு அவன் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ தினமும் சித்திரவதைப்படுத்தி ஒரு சுகத்தை கண்டவன் அன்னைக்கு வந்து சித்திரவதைப்படுத்தும் போது அவன் சொன்னான், ஏண்டா நீ குரல் வரக்கூடிய திசையை நோக்கி நீ அம்பி எழியாம, அப்போ அந்த குரல் வரக்கூடிய திசையை நோக்கி அம்பியை பார்க்கலாம் தான், ஏன் அம்பை வச்சுக்கோ, நீ அதை வந்து எய்து காமி, நான் இப்போ ஒரு மணி ஓசை கிடைக்கும், அந்த மணி எங்கேருந்து ஓசைப்படுத்துதோ அது உங்களுக்கு தான் மணி ஓசை ரொம்ப பிரசித்தமாச்சேன் கோயில் மணினா, அதுலேருந்து நீ அடிச்சுக்கோ அப்படின்னு சொன்னான். சரி கொண்டா அப்படின்னு சொல்லி வாங்கினான். வாங்கினா ரெண்டு கண்ணு குத்தி எடுத்துட்டாங்க. ஆனால் வேதனை வேற, கண்ணு குத்தி எடுத்து எந்த ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்காத வேதனை எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. இதில் அன்னன்னைக்கு சித்திரவதைப்படுத்தினா எப்படி வேதனை இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. மன உளைச்சல், வீராதி வீரன் ஒருவன் மாற்றரசன் கையில் அகப்பட்டு அப்படி ஒரு மன உளைச்சலை தாங்குற அந்த வீரத்தன்மையை நீங்கள் நினச்சிக்கோங்க, எவ்வளோ கொடூரமானதுன்னு நினச்சி பாருங்கள். வாங்கினான் கோரிமுகம் வந்துட்டு வில்ல வந்து அம்பு வந்து சரியாக இருக்கான்னு எல்லாத்தையும் சரி பண்ணி பார்த்துட்டான். சரி பண்ணி பார்த்த பிறகு நீங்கள் எனக்கு மணி வச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னான். அது அம்பு எய்ததுக்கான இதை வந்து அவன் சரி பண்ணி பார்த்துட்டு இருந்தான். இப்போ கோரி முகமது வந்து மணியை அடிங்க அப்படின்னு சொன்னான். அவன் மணியை அடிங்கன்னு சொல்கிறதுக்குள்ளே கோரி முகமது எங்கேருந்து குரல் கொடுத்தானோ அங்கே அடிச்சிட்டாங்க. கோரி முகமது எந்த விதமான புறத்தில் அவங்களுக்கு ஒரு கவசம் போட்டுக்குவாங்க, ஏதாவது எதிரணி, இது அரண்மனைக்குள்ளே தானே இருக்கிறோம், வேறு என்ன தானே சித்திரவதை பண்ணுதான்னு அவன் எந்த விதமான கவசம் போடலை. இவனுடைய இது முழுசும் அவனை நோக்கி ஒரு சரம் பல சரமாக போய் அவனை ஸ்பாட் அவுட் பண்ணிட்டான். தன்னுடைய குரல் வந்த திசையை வச்சு ஒரு அடிமையாக ஆன பிறகும் கூட வீரம் காட்டினான். அப்புறம் அவனை ரொம்ப சித்திரவதைப்படுத்தி அங்கேயே புதைச்சி வச்சுருந்து அவனுக்கு தினமும் நாலு மீதி மிதித்தாதான் தூக்கங்கக்கூடிய அளவுக்கு கோரி முகமது உடைய ஃபாலோயர்ஸ் இன்னைய வரைக்கும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அதை ஃபோட்டோ எடுத்து அந்த குமுதம் ஜோதிடத்தில் அந்த பெரியவர் ஏஎம் ராஜகோபாலங்கக்கூடிய பெரியவர் அதை போட்டிருந்தார். அப்போ நமக்கு வந்து இந்த வீரம், வீரத்தினுடைய வலிமை, அந்த ஆன்ம பலம், எந்த இடத்துக்கு போனானாலும் எல்லாம் இழந்த நிலம் சொல்லாய் முருகா சுரபூபதி, எல்லாம் இழந்த நிலம். அப்போ அந்த அந்த இழந்த நலம் இருக்கு பாருங்கள். இப்போ என்ன, இப்போ எல்லாம் பெரிய அரண்மனை இவனை பிடிச்சிட்டு போய் சிறை பிடிச்சி வச்சுருந்தான், அவனால் பாதுகாக்க முடியல அவனுடைய உடலை. இன்னொருத்தன் மாற்று இம்சை பண்ணி அவனை வச்சு வேடிக்கை பொருளாக காமிச்சுக்கிட்டு தான் அவன் கொண்டுட்டான். இவன் மனசில் எது நலம்னு நினச்சான், என்னுடைய எதிரியே வேற இருக்கிறது நலம்னு நினச்சான். நம்ம புறப்பகைவர்களை நீங்கள் வேற இருக்கிறதுங்காட்டி உங்களுடைய அகத்திற்குள் இருக்கும் பகைவர்களை வேற இருப்பதான் நலம்னு அப்படி வளர்த்து வளர்த்து சொல்லி 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 வளர்த்த சமுதாய அமைப்பு. அதனால் நான் நலம்ங்கிறது நான் வெளியே எங்கேயோ இருந்து வரக்கூடிய பகைவர்களை அழிக்கிறது இல்லை, எனக்குள்ளே அழிக்கக்கூடிய பகைவர்கள் தான் நலன். என்னைத்தான் இன்ன வண்ணம் என்று அறிகிலா ஏழை. இப்போ எனக்குள்ளே எவ்வளோ சூது இருக்குது, எவ்வளோ வஞ்சனை இருக்குது, எவ்வளோ கபடு இருக்குது எனக்கு தெரியலப்பா. என்னைத்தான் என்ன வண்ணம், நான் வந்து சாதாரண என் உடலை பார்க்கறதுக்கே ரெண்டு கண்ணாடி தேவைப்படுது. அப்போ ஒன்றை பார்க்க குருவருளும் திருவருளும் ஆகிய இரண்டு கண்ணாடி இருந்ததுன்னா நான் நீ என்ன உடலுக்குள்ளே நீ என்ன வளர்க்கு வித்தியாசம் வச்சுருக்கிற, நீ என்ன அளவுக்கு என்னை வளர்த்து வச்சுருக்கிற அப்படிங்கக்கூடியது எனக்கு தெரியும். என்னைத்தான் என்ன வண்ணம் என்று அறிகளா ஏழை, தன்னைத்தான் அறிந்திட அருள் புரிதியேல். நீ என்னை அறிய அருள் புரிதியேல். தக்கோய்
பின்னைத்தான் நின்றன் அருள்பெற்ற மாதவ பெரியோர் நின்னைத்தான் நிகரார் என வாழ்த்துவர் நெறியால். இப்போ நீ எனக்கு என்னை அறிந்திடுவதற்கு, தன்னைத்தான் அறிந்திடுவதற்கு, என்கிட்ட இருக்கக்கூடிய சூது வாது கள்ளம் கபடம் அனைத்தையும் தூக்கி தூரப்படக்கூடிய நிலையை அறிந்து, எனக்குள்ளே இருக்கக்கூடிய நலத்தை அறிந்திடுவதற்கு நீ ஒரு கருணை புரிந்தியாயில், நீ கருணை பண்ணுவாயானால் தக்கோய் நீ தான் எனக்கு அந்த கருணையை செய்ய முடியும். வேற நான் எனக்கு செய்ய முடியாது, எனது உற்றார் உறவினர்கள் செய்ய முடியாது. நம்ம நம்மளுடைய அகப்பகையைத்தான் மாய்ச்சிட முடியுமா, புறப்பகையைத்தான் மாய்ச்சிட முடியுமா? நீங்கள் நினச்சி பாருங்கள், அகம் புறம் இரண்டினுடைய பகையை நம்மளால் மாய்க்க முடியாது. நமக்கு மேலான ஒன்றை சரணடைந்தால் அது நமக்கு மாற்றித்தரும். தன்னைத்தான் அறிந்திட அருள் புரிதியல் தக்கோய் பின்னைத்தான் நின்றன் அருள்பெற்ற மாதவ பெரியோர் நின்னைத்தான் நிகரார் என வாழ்த்துவர் நெறியார். அப்போ ஒரு மாதவ பெரியோர், தவத்திலெல்லாம் வல்லமை வாய்ந்த பெரியோர்கள், உன்னுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத அவங்க அருள் அனுபவத்தின் மூலமாக உணர்ந்து செல்வார்கள். நின்னைத்தான் நிகரார் என வாழ்த்துவர் நெறியார். உன்னைத்தான் தன்னையே தனக்கு நிகராகவும் ஒப்பானவரும் முக்கானவரும் இல்லைன்னு உன்னை வாழ்த்துவாங்க, எனக்கும் அந்த உணர்வை கொடு அப்படின்னு கேட்குறார். ஏதமின்றி தன் அடியினைக்கு அன்புதான் ஈட்டும் காதல் அன்பருக்கு கதிநிலை ஈது எனக் காட்டும் போத நித்திய புண்ணிய எண்ணரும் போனநாத தற்பர நான் எவ்வாறு உய்குவேன் நவிழாய். இப்போ ஏதமின்றி தன் அடியினைக்கு அன்புதான் ஈட்டும், ஏதம் குற்றம் இல்லாமல், இப்போ ஏன்னா நெஞ்சத்தில் அழுக்கிருந்தால் உன்னை அடைய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. நெஞ்சில் வஞ்சம் கூட பெயராது நின்ற பெருங்கருணை அப்படின்னு அவனை சொல்லார். இப்போ வஞ்சம் இல்லாத நெஞ்சத்தில் தான் நம்ம பெற முடியும்னு சொல்லியிருக்கிறார். ஏதமின்றி தன் அடியினைக்கு அன்புதான் ஈட்டும் காதல் அன்பருக்கு கதிநிலை ஈது என காட்டும் போத. அப்போ உன்னுடைய அருளடியவர்கள் யாரெல்லாம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கிறார்களோ அவர்களுக்கு கதிநிலை வாசியினுடைய நுட்பம் என்ன என்று காட்டக்கூடியவன் இறைவன். இப்போ வாசி நுட்பம் யாருக்கு புரியும் அப்படின்னா, யார் அருளடியவர்களோ, யார் உன்னை பரிபூர்ணமாக தன்னுடைய உடலுக்குள் கொண்டுட்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் தான் அருளடியவர்கள், அவர்கள் தான் காதல் அடியவர்கள். அந்த கதிநிலை வாசி நிலையை ஈதன காட்டும் போத நீ எப்படி பயிற்சி பண்ணுனா உனக்கு எந்த நிலை கிடைக்கும் என்று இறைவனை சுட்டி காட்டுவான். ஈது என காட்டும், நம்ம நெஞ்சத்துக்குள்ளே வஞ்சம் இல்லாமல், அது வஞ்சம் முளைக்கும் போதெல்லாம் பிரபு எனக்கு மஞ்சள் முளைக்குதுப்பா என்னால் ஓட்ட முடியாது தங்கம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒரு சின்ன இவ்வளோ நேரத்துக்குள்ளே வஞ்சம் முளைச்சிக்கிட்டே இருக்கும். அப்படி அன்னன்னைக்கு பலாண்டு காலம் அவ்வாறு நம்ம அதை தள்ளுபடி செஞ்சிட்டோன்னா இறைவன் நம்மளுடைய ஊனோடும் உயிரோடும் நிற்பான். போத நித்திய புண்ணிய எண்ணரும் புவனநாத, நீ எப்படிப்பட்டவன்? போத போதன்னா அறிவுக்கெல்லாம் அறிவானவன் நீ தான். நித்திய புண்ணிய எண்ணரும் புவனநாதன், எண்ணிக்கைக்கு அறியாத புவனங்களை கொண்டவனும் நீயே. நித்திய புண்ணிய எண்ணரும் புவனநாதன் தற்பர நான் எவ்வாறு உய்குவேன் நவிழாய். அதாவது தற்பரம்னா பரம் வந்து தன்னில் தானே நிற்கக்கூடியது. நாம் இப்போ ஆதாரமாக இந்த பூமியை ஆதாரமாக வச்சுருக்குறோம், அதுக்கு மேலே நான் ஒரு கட்டில் போட்டு அந்த பூமி ஆதாரம், அதுக்கு மேலே ஒரு கட்டில் போட்டு அது ஆதாரமாக இருக்கேன். ஆனால் இறைவனுக்கு தானே தன்னுக்கு ஆதாரம், அவன் யாரையும் ஆதாரமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் போத நித்திய புண்ணிய எண்ணரும் புவனநாத தற்பர நான் எவ்வாறு உய்குவேன் அவ்வள, எனக்கு உய்திக்கான வழி நீதான்ப்பா, எனக்கு அதை நீ செய்ய வேண்டும் அப்படிங்கிறார். வேதம் எத்தனை அத்தனை சிரத்தினும் விளங்கும் பாத நித்திய பரம்பர நிரந்தர பரமநாத தற்பர சிற்பர வடிவமாய் நடிக்கும் நீத நிர்குண நினையன்றி ஒன்றும் நான் நினையேன். வேதம் எத்தனை அத்தனை சிரத்தினும் விளங்கும், அதாவது வேதம் வந்து எவ்வளவு உயர்வானது அவ்வளவு அத்தனை வேதங்களும். இப்போ வந்து நான்கு வேதங்கள் ஆறு அங்கங்கள் பதினெட்டு புராணங்கள் அப்படின்லாம் சாத்திரம் சொல்லுது. வேதம் எத்தனை அத்தனை சிரத்தினும் விளங்கும், அத்தனை வேதக்கும் உச்சத்திற்கெல்லாம் உச்சமாக மெச்ச நிற்கக்கூடியது அந்த பரம்பொருள் ஒன்று தான். அப்போ வேதத்தினுடைய சிரத்தில் மெச்சத்தகுந்த அளவிற்கு உச்சத்தின் எல்லையை தொட்டு நிற்கக்கூடியது இந்த பரம். சிரத்தினும் விளங்கும் பாத நித்திய பரம்பரை, நீ பரத்திற்கெல்லாம் பரமானவன், நித்தியமானவன், அழிவே இல்லாதவன். அப்போ ஒன்னை தவிர வேற எல்லாரும் உலகத்தில் தோன்றிய எல்லாம் வான்கட்டு மாறுதமாய்ந்து அழல் நீர் மண்கடினும் தான் கட்டல் இல்லாதவனுமே, அதெல்லாம் கெடும், வான்கெடும் மண்கெடும் அதையெல்லாம் கெட்டுப்போகும், பஞ்சபூதங்கள் அனைத்தும் கெடும். ஆனால் இவன் தான் தான் கெடுதல் இல்லாதவன். சிரத்தினும் விளங்கும் பாத நித்திய பரம்பரை நிரந்தர பரமநாத தற்பர சிற்பர வடிவமாய் நடிக்கும் நீதன். அப்போ சிற்பர வடிவமாய் நடிக்கும் நீதன் நீதான்,
அப்போ நீ தான் வந்து நிர்குணன், நினையன்றி ஒன்றும் நான் நினையேன். அப்போ எல்லாத்திலையும் உயர்ந்ததற்கெல்லாம் உயர்ந்ததாக வழங்கும் உன்னை, நிர்குணனாக இருக்கக்கூடிய உன்னை நினையன்றி ஒன்றும் நான் நினையேன். உன்னை தவிர நான் வேற எதையும் நினைக்க மாட்டேன். நெறிகள்தாம் பலபலவுமாய் அந்தந்த நெறிக்காம் செறியும் தெய்வமும் பலபலாகவும் செறிந்தால் அறியும் தன்மை இங்கு ஆர் உன்னை அறிவினால் அறிந்தோர் பிரியும் தன்மை இல்லா வகை கலக்கின்ற பெரியோய். நெறிகள்தாம் பலபலவுமாய் அந்தந்த நெறிக்காம் செறியும் தெய்வமுமாய், அதாவது அந்த எந்த நெறிகளுக்குள்ள சாத்தம்னா அந்த நெறிக்குள்ளே பொருந்தி நிற்கக்கூடிய ஒரு தெய்வம், சிவம்னா அந்த நெறிக்குள்ளே பொருந்தி நிற்கக்கூடிய ஒரு தெய்வம். எந்தெந்த நெறிகள், பலவான நெறிகள் உள்ளது, அது வந்து காணாபத்தியம், கௌமாரம், எந்தெந்த நெறிகளாக இருந்தாலும் அந்தந்த நெறிகளுக்குள் அந்த ஒன்றேயான பலம் தான் பொருந்தி நிற்கின்றது. நெறிகள் தாம் பலபலவுமாய் அந்தந்த நெறிக்காம் செறியும் தெய்வம் பலபலவுமாக செறிந்தால் அறியும் தன்மை இங்கார். அப்போ எல்லாரும் அறிவில்லாதவர்கள், அதாவது அறிவில்லாதவர்கள்னா உண்மையை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம் இல்லாதவர்கள், இது என் தெய்வம் என் தெய்வம் என் தெய்வம் அப்படின்னு நினைப்பாங்க. எது உண்மை அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் நீ தான் ஒன்றாகிய நீ தான் இத்தனையாகவும் இருக்குங்கிறது உணர்ந்தவர்கள் மட்டும்தான் அறிவார்கள், ஏனையவர்களுக்கு தெரியாது. நெறிகள் தாம் பலபலவுமாய் அந்தந்த நெறிக்காம் செறியும் தெய்வமும் பலபலாகவும் செறிந்தால் அறியும் தன்மை இங்கு ஆர் உன்னை அறிவினால் அறிந்தோர் பிரியும் தன்மை இல்லா வகை கலக்கின்ற பெரியோர். உன்னை அறியக்கூடிய தன்மையை பிரியும் தன்மை இல்லா வகை கலக்கின்றது. யாரெல்லாம் உன்னை பிரியாத வகையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள கலந்து நிற்கக்கூடிய பெரியவன் நீ தான். அப்போ நான் உன்னை பிரியாமல் இருந்தால் நீ எனக்குள்ளே பிரியாமல் கலந்து நிற்பான். அப்போ உப்பில் அப்பாய் கலந்து நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். பெரிய அண்டங்கள் எத்தனை அமைத்து அதில் பிறங்கும் உரிய பல்லுயிர் எத்தனை அமைத்து அவைக்கு உறுதி வருவது எத்தனை அமைத்தனே அமைத்து அருள் வளர்க்கும் அரிய தத்துவ எனக்கு இந்த வண்ணம் ஏன் அமைத்தாய். என் மனம் ஒடுங்க மாட்டேங்கப்பா, நான் உனக்குள்ளே வந்து அப்பில் உப்பாய் கரையன்னு நினைக்கிறேன், கரைய முடியலையே. அப்போ நான் தலை தூக்குது, எனது தலை தூக்குது, நான் உன்னோடு கலந்திருக்க முடியாமல் என்னால் மன அமைதியோடு இருக்க முடியாமல் எதோ வந்து நெஞ்சில் வஞ்சனைகள்லாம் வந்து புகுதேன். அப்போ நீ எப்படி இருக்கிற, பெரிய அண்டங்கள் எத்தனை அத்தனையும் அமைத்து அதில் பிறங்கும் உரிய பல்லுயிர் எத்தனை அத்தனையும் அமைத்து அவைக்கு உறுதி வருவது எத்தனை அத்தனையும் அமைத்து இதெல்லாம் அருள் வளர்க்கக்கூடிய நீ எனக்கு ஏன் இப்படி அமைச்சேன், இத்தனை அண்டங்கள் அமைச்சிருக்கிற, பல்லுயிர்கள் அமைச்சிருக்கிற, அதுக்கப்புறம் எத்தனை எத்தனை உயிர்கள் உண்டோ அத்தனை அமைச்சிருக்கிற, இத்தனை அமைச்ச நீ என்னை மட்டும் உன்னை ஒன்றி இருக்கக்கூடிய ஒரு வகையில் அமைக்கக்கூடாதா? நான் மட்டும் ஏன் என்ன தவறு செஞ்சேன்னு என்னை நீ தனித்து நிற்க வச்சிருக்கிற. அப்போ உனக்கு இது ஒன்றும் பெரிய காரியம் இல்லையே, என்னுடைய மனம் அடங்கும் திறத்தினில் வைத்திருப்பது உனக்கு பெரிய காரியம் இல்லையே, அதை நீ செய்தா என்னப்பா அப்படிங்கிறார். கணமதியனும் நின் காரணம் தன்னையே கருத்தில் உணரும் மாதவருக்கு ஆனந்தம் உதவினை ஒன்றும் குணமில்லாத பொய் வஞ்சனுக்கு எந்தை நிர்குணமாம் மனமுலாம் மலர்ப்பதம் தரின் யாம் உனை மறுப்பார். யார் உனை மறுப்பார், உன்னை யார் மறப்பா, எப்போ மறுக்க மாட்டாங்க. மலர்ப்பதம் தரின், உன்னுடைய பதமலர் அனுபவங்கக்கூடிய மெய்ஞான உணர்வை தந்தால் உன்னை யாரும் எல்லோரும் புரிஞ்சுக்குவாங்களே. எல்லார் மனசுக்குள்ளேயும் போய், எல்லார் உடலுக்குள்ளேயும் போய், எல்லார் உணர்வுக்குள்ளேயும் போய் இந்த மெய்ஞான பதம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு உணர்த்தினேன்னு வச்சுக்கோ, யார் உன்னை புரிஞ்சுக்க மாட்டான், எல்லோரும் தான் புரிஞ்சுக்குவாங்க. கணமதேனும் நின் காரணம் தன்னையே கருத்தில் உணரும் மாதவர்க்கு ஒரு கணனாலும், இவ்வளோ நேரம் அவ்வளோ நாளும் உன்னுடைய தவசீலர்கள் இவ்வளோ நேரம் உணர்ந்தால் கூட போதும், அவங்களுக்குள்ளற நீ அப்படியே புகுந்து நிற்பேன். அப்படி நித்த நித்தம் இல்லை, அது சலனப்படக்கூடியதோ அல்லது இந்த உடலை உயிர்கள் இழுத்துட்டு வரக்கூடியதோ உடல் உபாதைகள் இழுத்துட்டு என்ன நடந்தானாலும் கணமதியனும் நின் காரணம் தன்னையே கருத்தில் உணரும் மாதவர்க்கு ஆனந்தம் உதவின், அவர்களுக்கு எந்நேரம் நீ ஆனந்தத்தை கொடுத்தாய். ஒன்றும் குணமில்லாத பொய் வஞ்சனுக்கு எந்தை நிர்குணமாம் மனமுலாம் மலர்ப்பதம் தரும். ஆனால் எனக்கு குணமே இல்லை. மாதவர்கள் அவர்களுக்கு தவம் இருக்குது, பக்தி இருக்குது, ஞானம் இருக்குது, வைராக்கியம் இருக்குது, அவர்களுக்கு நீ ஒன்றை கொடுத்துட்ட, என்கிட்ட எதுவுமே இல்லையே, நான் எதை வச்சுட்டு ஒன்று அடைவேன், ஆனாலும் நீ எனக்கு தரணும். அப்படி நான் தந்துட்டேன்னா நானும் அவங்கள மாதிரி ஆயிடுவேன். எனக்கு முயற்சி இல்லை, பயிற்சி இல்லை, என்னால் இதெல்லாம் செஞ்சு ஒன்று வர முடியலை. ஆனால் நீ எனக்கு உன்னுடைய அருள் அனுபவத்தை தந்துட்டேன்னா நானும் மாதவனாக ஆயிடுவேன். என் மனம் அடங்க மாட்டேங்க, என் உடல் ஒத்துக்க மாட்டேங்க, என்னுடைய பொறிகள் புலன்கள் என்னோட ஒத்துழைப்பு செய்ய மாட்டேங்க. நீ எனக்கு கருணை பண்ணிட்டா எனக்கு போதும். குணமில்லாத போய் வஞ்சனுக்கு எந்த நிர்குணமாம் மனமுலாம் மலர்ப்பதம் தரும். நான் குணமில்லாதவன் தான்ப்பா, நீ உன்னுடைய மலர்ப்பதத்தை தர வேண்டும், யார் உன்னை மறுப்பா, உன்னை யார் மறுக்க முடியும். அந்த மலர்ப்பத அனுபவம் பெற்ற பிறகு
நானும் உன்னை இப்போ மாதவர்கள் எப்படியெல்லாம் உணர்ந்தாங்களோ அது மாதிரி நானும் உணர்வேன் அப்படின்னு சொல்கிறேன். கண்ணல் முக்கனை கண்டு தேன் சர்க்கரை கலந்ததென்ன முத்தியில் கலந்தவர்க்கு இன்பமாயிருக்கும் நன்னலத்தை நின் அற்பதம் துணையென நம்ப சொன்னவர்க்கு என்னால் ஆம் கைமாறி இல்லை என்று சொல்லு. உன்னுடைய அருள் அனுபவத்தை உணர்ந்தவர்கள்லாம் ஒன்று எப்படி உணர்ந்தாங்க? கண்ணல் கற்பஞ்சாறு, முக்கனி மாப்பலா வாழை, கண்டு கற்கண்டு தேன் சர்க்கரை கலந்ததென்ன முக்தியில் கலந்தவர்க்கு இன்பமாயிருக்கும் நன் நலத்தை. நீ தான் நலத்திற்கெல்லாம் நலமானவன். யாரெல்லாம் உன்னை அருள் அனுபவத்தின் மூலமாக உணர்கிறார்களோ அவர்களுக்கு இத்தனை அருள் அனுபவமாக நீ தான் இருக்கிற. நன்னலத்தை நின் அற்பதம் துணையென நம்ப சொன்னவர்க்கு உன்னுடைய நலத்தையே துணையாம் என்று பற்ற சொன்னவர்களுக்கு என்னால் ஆம் கைமாறியில்லை என்று சொல்வேன். அவங்க வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்க, நான் இப்படிலாம் அனுபவிச்சேன்டா கண்ணா, நான் கண்ணலாக அனுபவித்தேன், கனியாக அனுபவித்தேன், கற்கண்டாக அனுபவித்தேன், தேனாக அனுபவித்தேன், நான் அனுபவிக்காத சுவை இல்லைப்பா, அவ்வளவு நன்னலம் வாய்ந்தது இந்த அருள் அனுபவம், நீனும் அதை போய் பற்றுன்னு சொன்னாங்க. நானும் பற்றினேன், அதை அனுபவித்தேன். அவங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும்? எனக்கு இந்த ஒரு நல்ல பாதையை காட்டி அவர்களுக்கு நான் கைமாறியது செய்வதற்கில்லையே. தந்தை தாய் தமர் மகவு எனும் அவையெல்லாம் ஜகத்தில் பந்தமாம் என்றே அருமறை வாயினால் பகர்ந்த எந்தை என இன்னும் அவ்வல்லலில் எரித்தில் சிந்தைதான் தெளிந்து எவ்வண்ணம் உய்வண்ணம் செப்பாய். எல்லா வேதங்களும் சாத்திரங்களும் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் இவைகள்லாம் பந்தபாசங்கள் என்னும் தாவிரம் பெண்ணிலிட்டு தாய் என்று சே என்று நீ என்று நான் என்று தமியேனை இடை நின்று கடை நின்று என்னை கலக்குதுன்னு எல்லாரும் பாடினாங்க. நான் அதை கேட்டேன், ஆனால் என்னால் ஜெயிச்சு வர முடியலையே. ஆனால் இதெல்லாம் ஜெயிச்சு வந்தவங்க கண்ணல் கனி கற்கண்டுன்னு அனுபவிச்சுட்ருக்குறாங்க. நான் அதுக்கு வர முடியாத போது நீயாக சிந்தைதான் தெளிந்து எவ்வண்ணம் உய்வண்ணம் செப்பார். நான் இதெல்லாம் மாயை தான், ஜகத் மித்தை, அப்போ இந்த உலகமே மாயை அப்படிங்கிறத உணர்ந்து நான் உன்னில் உன்னாய் கலப்பது எப்பாது எப்போது? தந்தை தாய் தமர் மகவு எனும் அவையெல்லாம் ஜகத்தில் பந்தமாமன், இந்த உலகத்தை என்னை இழுத்து வச்சுருக்கக்கூடிய பந்தம் அது, அதிலிருந்து என்னால் விடுதலை பெற முடியாது அப்படிங்கிறதுனால ஜகத்தில் பந்தமாம் என்றே அருமறை வாயினால் பகர்ந்த எந்தை நீ என இன்னம் அவ்வல்லலில் எரித்தேன். இந்த தில்லையடி வள்ளியம்மை ரொம்ப உடம்பு முடியாமல் அங்கே இங்கே இல்லை வெளிநாட்டில் தென்னாப்பிரிக்காவில், அந்த அம்மா சின்ன குழந்த 12-13 வயசு குழந்த இருக்கு. அந்த குழந்த சுதந்திர இந்தியாவுக்காக வேண்டி அது அங்கே தென்னாப்பிரிக்காவில் ரொம்ப கருப்பர்களை ரொம்ப நிந்திக்கிறாங்கன்னு அந்த பொண்ணு போய் பண்ணிடுச்சு. ஜெயிலில் போட்டாங்க அந்த பொண்ணை. அந்த பொண்ணுக்கு ஏதோ வைரல் தொற்று இருக்குது அப்படின்ட்டு அதை இனிமேல் ஜெயிலுக்குள்ளே வச்சுருந்தா அங்கே உள்ள ஜெயில் கைதிகளுக்கும் இதுன்னு அதை தூக்கி வெளியே போட்டாங்க. அங்கேருந்து ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து இந்த பொண்ணை வந்து பார்க்க வந்தாங்க. கண்ணே திறந்து பார்க்கல அந்த பொண்ணு வந்து, அந்த பொண்ணு உயிரோடு இருக்கா செத்து போச்சான்னு கண்ணை திறந்து பாருங்க. கண்ணை திறந்து பார்த்தா நான் பந்தபாசம் வந்து பற்றிடும், திருவாசகத்தில் உண்டான கடைசி பதிகம் 51வது பதிகம், முத்து நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாருமனம் சித்தமூலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்டு அத்தன் எனக்கு அருளியவார் ஆறு வருவார் அச்சோ. இந்த பதிகத்தை மட்டும் நீங்கள் படிங்க, எனக்கு கண்ணை திறந்து என்னை பார்க்க சொல்லாதீங்க அப்படின்னு. 12-13 வயசு பொண்ணு தான் வந்து சுதந்திர போராட்டத்துக்காக வேண்டி தென்னாப்பிரிக்காவில் குரல் கொடுத்து ஜெயிலுக்குள்ளே போய் அதுக்கப்புறம் ஜெயிலை விட்டு என்ன உறுதிப்பாடு பாருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா திருநெல்வேலியில் எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்தது. அந்த அம்மாவுக்கு கடைசி காலம் வந்துருச்சு. இப்போ எல்லோரும் ஃபாரின் போகிறதெல்லாம் இப்போ சும்மா, அது எஸ்பெஷலி ஐடி ஃபீல்டு வந்த பிறகு ஃபாரின்ங்கிறது நம்ம சும்மா தெங்காசிக்கும் கடைநல்லூருக்கு உண்டான தொலை மாதிரி தான். அது மாதிரி இல்லை, நான் சொல்கிறது நான் 72 பக்கம் சொல்கிறேன். அந்த நேரத்தில் வந்து ஃபாரின் போகிறதுங்கிறது ரொம்ப அபூர்வமாக, அந்த குடும்பத்தில் அந்த அம்மாவுக்கு 5 குழந்தைங்க 5 பேரும் ஃபாரின் போயிட்டாங்க. அந்த அம்மா நல்ல பை பர்த்தே அவங்க நல்ல ஒரு பெரிய எல்லா விதமான பெருந்தன்மையும் உடைய குடும்பத்தில் உள்ளவங்க, கல்வி கேள்விகள் அந்த அம்மாவே நிறைந்தவங்க. அந்த அம்மா இந்த யோக நூல்லாம் ரொம்ப படிப்பாங்க. அவங்க வாழ்ந்த தோரணையே பார்க்குறதுக்கு ஒரு இதாக இருக்கும். பெரிய மனுஷத்தன்மையாக யாரையும் ரொம்ப யார் கூடயும் சகசதனெலாம் பேச மாட்டாங்க. உதவி கேட்டு வந்த ஆட்களுக்கு அவங்களுக்கு என்ன முடியுமோ அந்த உதவிகளை 2 பேருக்கு தெரியாமல் ஒரு கவரில் போட்டு அதில் என்ன இருக்குதுன்னு கொண்டு கொடுக்க சொல்கிற ஆட்களுக்கு கூட தெரியாது, அந்த மாதிரி கொடுப்பாங்க அந்த அம்மா வந்து. அது ஒரு அவங்ககிட்டலாம் வந்து நம்ம ஒரு பெரியவங்களை அண்டுனா எப்படியெல்லாம் வாழணும், நான் இருக்காமல் எனது இருக்காமல் எப்படி போகணும் அப்படிங்கக்கூடியதெல்லாம் அவங்ககிட்ட தெரிஞ்சு படிச்சுக்கணும். 2 ரூபா நம்ம ஒரு தானம் பண்ணிவிட்டு 25 ரூபாய்க்கு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் தேடிக்குவோமே, அந்த மாதிரி இல்லாமல் அந்த அம்மா அப்படி வாழ்ந்தாங்க.
நிஜானந்த போதம், சிவானந்த போதம், கைவல்ய நவநீதம், அதெல்லாம் வந்து யோக வாசிஷ்டம், அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தளபாடம். அது மட்டும் இல்லை, தான் அதை அனுபவப்படணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் எனதற்று எங்கே நான் முளைக்குதோ அதெல்லாம் நீங்கள் எனக்கு சொல்லணும். அவங்க வந்து எங்கிட்ட அவங்க வயசுக்கும் என் வயசுக்கும் அவங்களுக்கு 80 வயசு இருக்கும், நான் வந்து 17-18 வயசு தான் எனக்கு இருக்கும். அவங்க வந்து எங்கிட்ட அதை கேட்கும்போது எனக்கு ஒரு என்ன இவங்க நம்மளை ஒரு பொருட்டாக கேட்குறாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணும். ஆனால் அவங்க பெருந்தன்மையை என்னால் ஜீர்ணிச்சிக்கவே முடியல. அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, கடைசி காலம் வந்துருச்சுன்னு அவங்க உள்ளுணர்வு சொல்லிட்டு அவங்க வீடை பார்த்திங்கன்னா அப்படி பிரமிக்கத்தக்க ஒரு வீடு. முதல்ல இங்கேருந்து என்ட்ரு பண்ண உடனே முதல்ல கார் போடுறதுக்கு அது, அதுக்கப்புறம் நடைபாதையாக புல்வெளி, அதுக்கப்புறம் அந்த புல்வெளியை வெளியே போனால் இந்த பக்கமும் அந்த பக்கமும் தோட்டங்கள், அதுக்கப்புறம் உள்ளே போகணும், உள்ளே போனால் வரவேற்பற, அதுக்கு உள்ளே போனால் பர்சனலாக போகக்கூடியவங்களுக்கு, அதுக்குள்ளே போனால் இந்த அம்மாவுடைய பெட்ரூம். அந்த ரூம்குள்ளே அவங்க போய் உள்ளே பூட்டிக்கிட்டாங்க. சகுமா வந்தால் மட்டும் கதவை திறக்க சொல்லுங்கள். அவங்க வந்து எனக்கு தகவல் கொடுத்துட்டாங்க, எனக்கு போகவும் முடியல போகாமல் இருக்கவும் முடியல. அப்புறம் தள்ளிமுள்ளி நானும் போயிட்டேன். அங்கே போன உடனே அந்த அம்மா நான் தானு உறுதிப்படுத்திக்கிட்டாங்க. ஏன்னா உறவுக்காரங்கள்லாம் வந்து என் வரவங்கள்லாம் சகுமா வந்திருக்காங்க சகுமா வந்திருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அவங்க வந்து நீ திருவாசகத்தில் ஒரு பாட்டு படிக்கண்ணா அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து எனக்கு புஸ்தகம் இல்லாமல் எனக்கு அப்படி பைகாட்டெல்லாம் படிக்க தெரியாது. எல்லாம் ஒரு உணர்வு, ஒரு ஒவ்வொரு வார்த்தை ஒரு பதிகத்தில் அது மாதிரி தான் எனக்கு தெரியும். ஆனால் அவங்க சொல்லிட்டாங்க எனக்கு இந்த புணர்ச்சி பற்றும் பிடித்த பற்றி எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி. அதில் ஏதோ தப்பா தவறாக படித்தேனா என்னென்னு தெரியல, அந்த நேரத்தில் படித்தேன். அந்த அம்மா கண்ணை திறந்து பார்த்தாங்க, ரெண்டு கையை எடுத்து கும்பிட்டாங்க. அவங்க வந்து ரொம்ப பணிவாக என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணினாங்க. பண்ணிவிட்டு இந்த சொத்தெல்லாம் நீ வச்சுக்கிறியா கண்ணு இந்த வீட்டை அப்படின்னு கேட்டாங்க. இல்லையம்மா எனக்கு திருவுருள் இந்த மாதிரி உணர்த்தலையே அப்படின்னு. அப்புறம் வந்து அந்த கைவல்லிய நவநீதத்தில் என்ன சொல்லியிருக்கு, கடைசி மூச்சு வந்து நம்ம வந்து இறைவனே நோக்கி போனால் அந்த இறைவன்கிட்ட போய் ஐக்கியமாயிரும். அப்படி இல்லை உறவுகாரங்களை பார்த்து அதை பார்த்து இதை பார்த்துருந்தா அவங்ககிட்ட தான் போய் நிற்குமே தவிர மனம் வந்து இறைவன்கிட்ட பற்றாது. பந்த பாசம் நம்மளை கீழே எடுத்துகிட்டு இருந்தோம். அதனால் நான் வந்து சொல்லிட்டேன், அவங்க அடித்து பிடிச்சி வருவாங்க, ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்கும் கிடைக்காதுன்னு நான் 3 நாளைக்கு முன்னாலே அவங்களுக்கு தகவல் சொல்லிட்டேன். அநேகமாக நாளைக்கு மத்தியானம் வருவாங்க, நீ வரைக்கும் இங்கே இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் எங்கேயுமே தங்கி பழக்கம் இல்லாத அந்த சூழ்நிலையில் இப்போ கூட நினச்சி பார்ப்பேன், அந்த அம்மாவுடைய தன்மையெல்லாம் நான் நினச்சி பார்ப்பேன். ஏன் நம்ம அப்படி வந்தோன்னு, எனக்கு 19 வயசில் வெளியலத்தில் போய் தங்குறது, அப்போ அடுத்தவங்க கையால் சமைச்சு அப்படிதான் கொஞ்சம் ரொம்ப நியமமாக இருந்த நேரம். அதனால் என்னால் அது சாத்தியக்கூறாக தெரியலை. சரி நான் நீங்கள் இன்றைக்கி இரவில் நான் வீட்டுக்கு போயிடுறேன், எவ்வளோ நேரம் உங்கள் கூட இருக்க முடியுமோ அவ்வளோ இருக்கேன். கைவல்லிய நவநீதத்தில் உண்டான அத்தனை பாடலையும் படித்தாங்க, யோக வாசிஷ்டம் அத்தனை பாடலையும் படித்தாங்க. படித்து முடிச்சுட்டு நீ ரொம்ப நன்றி குழந்தை, நீ போயிட்டு வா, நேரம் ஆகிட்டு, இனிமேல் வந்து நீ எனக்காண்டி காத்துக்கிட்டு இருக்க வேண்டாம், இனிமேல் யார் வந்து சகுமா கூப்பிட்டான்னு சொன்னாலும் நான் கதவை திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை அவங்கள வெளியே பூட்டிட சொல்லி, பையங்க யாரும் வந்தானாலும் நாளைக்கு சரியாக 3 மணிக்கு மட்டும்தான் கதவை திறக்கணும், அதுக்கு முன்னால் கதவை திறக்க வேண்டாம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் எனக்கு முடிஞ்சதை நான் செஞ்சிடறேம்மா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நான் வந்தவுடனே அவங்க என்ன சொன்னாங்க, ஏதோ பெரிய கும்பலாக கூட்டிக்கிட்டாங்க. எனக்கு என்ன அப்போ எங்கள் அப்பா என்ன ஊம பிள்ளைன்னு சொல்லுவாங்க, யார்கிட்டையும் பேசவே மாட்டேன் நேரம். அப்புறம் நான் பார்த்து அவங்ககிட்ட சொன்னேன், இல்லை அம்மா வந்து நாளைக்கு 3 மணிக்கு தான் கதவை திறக்கன்னு சொல்கிறாங்க, 1:30 மணிக்கு பசங்க வந்துடுவாங்கன்னு அம்மா சொல்கிறாங்க, 1:30 மணிக்கு வந்தவுடனே யாரும் கதவை திறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் 1:30 மணிக்கு பகவத்கீதையில் உண்டான ஒரு ஸ்லோகத்தை எழுதி அவங்க மார்புக்கு மேலே வச்சுட்டு அப்படியே அவங்க வந்த 1:30 மணிக்கு தான் அவங்க ஜீவன் பிரிஞ்சிருக்கு. பிரிஞ்ச பிறகு கூட அது அடங்கியிருக்கும், அந்த நேரத்தில் வந்து இவங்க சத்தம் போட்டாங்கன்னா மீண்டும் வெளியே வந்துடுவோங்க கூடிய அச்சத்தின் காரணமாக அந்த சுலோகத்தை அப்படியே நான் மார்பில் வச்சுக்கிட்டே அப்படியே இருந்தாங்க. அவங்க வீட்டு ஆட்களும் வந்து கதை கதையாக சொன்னாங்க. அப்புறம் எனக்கு இந்த சுஷ்டிக்கு போகிறது அதெல்லாம் எனக்கு சம்பிரதாயம்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. 19 வயசுங்கும்போது நான் ரொம்ப சின்ன பிள்ளை, எனக்கு இதெல்லாம் தெரியாது. ஆனால் அதை நினச்சி நான் எப்போல்லாம் தனிமையில் இருப்பானோ அந்த வைராக்கியம் நமக்கு வருமா, அவங்கள நினைக்கும் போதே அந்த வைராக்கியம் எனக்கு வருமா, அந்த வைராக்கியம் எனக்கு வருமா அப்படின்னு நான் நினப்பேன். அவங்க குடும்பத்தில் அதுக்கப்புறம் எனக்கு தொடர்பே இல்லைன்னு வச்சுக்குவோம். அது இது மாதிரி அந்த அம்மா சொன்னது, ஒன்று அடியவராக பிறக்கணும், அதனால் அடியவர் கூட்டுக்காக வேண்டி உங்களை தேடினேன், அல்லது இறைவன் திருவடி சார், இந்த ரெண்டே ஆப்ஷன் தான். அதை இவர் சொல்லாருப்பாங்க, தந்தை தாய் தமர் மகவி எனும் அவையெல்லாம் ஜகத்தில் பந்தமாம் என்றே. இது அவங்க அந்த நேரம் படித்தாங்க இந்த பாட்டை, தந்தை தாய் தமர் மகவு எனும் அவையெல்லாம் ஜகத்தில் பந்தமாம் என்றே அருமறை வாயினால் பகர்ந்த எந்தை நீ என்னும் என்னை அவ்வல்லலில் இருத்தில் சிந்தைதான் தெளிந்து எவ்வண்ணம் உள்வண்ணம் செப்பார்.
நான் எப்படியப்பா நான் அதில் வந்து சிந்தை தெளிந்து உன்னை அடையும் மார்க்கத்தை நான் எப்படி காண்பேன் அப்படிங்கிறாங்க. அப்போ வைராக்கியம் வந்து நம்ம வந்து இயல்பாக இறைவனை சேரப்போகிறோம் அப்படிங்கக்கூடியதில் இருக்கணும். ஐயோ இவங்களை விட்டுட்டு போகிறேமே, அவங்கள விட்டுட்டு போகிறேன், எத்தனை எத்தனை பிறவி, எத்தனை எத்தனை தாய், எத்தனை எத்தனை தந்தை, இவங்க கூட இருந்தால் மட்டும் நம்ம என்ன பொன்னுடம்பாக பெற்றுட்டோம், இவங்க கூட இருந்ததுனால நமக்கு வந்து இந்த மலம் சோறும் 9 வாசலாம் தங்க வாசலாக மாறிடுச்சா, இது என்ன யோசித்து பார்க்கும்போது எல்லாம் 9 உடுப்பதுமாய் முடியும், வேறு என்ன கண்டுற போகிறோம். அந்த தெளிவை நாளுக்கு நாள் நம்ம வளப்படுத்திக்கணும். அதுதான் சத்சங்கத்தினுடைய சாரம், அதுதான் தாய்மாரவர் நமக்கு புகற்ற பாடம், அதுதான் கீதை புகற்ற பாடம், அதுதான் திருவாசகம் புகற்ற பாடம், அதுதான் திருமந்திரம் புகற்ற பாடம். நாளுக்கு நாள் நம்ம ஒவ்வொரு இஞ்சா படிப்படியாக நம்ம உயர்ந்துக்கிட்டே போகணும். இந்த பந்தபாசங்கள் என்னும் தாவரம், இந்த வெறுப்பு அது எல்லாம் தள்ளிகிட்டே போய் மிக மிக உயர்ந்துகிட்டே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். இதுக்கு தான் நம்ம வந்து நம்மளுடைய கல்வித்தரம், நம்மளுடைய சத்சங்கம், நம்மளுடைய பாடல்கள் இது எல்லாம் உதவியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால திருவுருவை கூட்டி வைக்கேன். நாளைக்கு திருக்குறள் சொல்வேன், இன்றைக்கி ரொம்ப நேரம் ஆகிட்டு, நாளைக்கு சொல்வேன்.